ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய சரவணன் சிவகுமார் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கார். இது ஆக்சுவலாக இந்த நூல் எடுத்து வச்சு ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்றைக்கி பொறுமையை உட்காந்து படித்தேன். அட்டகாசமான ஒரு நூல். தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில் யோக பயிற்சியின் மூலமாக ஞானம் அடைவது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். ஸோ இன்டெப்த் விஷயத்தையும் சொல்லியிருக்கார். தினசரி ரொம்ப இலகுவாக பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு 4-5 முறைகளையும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பார்த்துடலாம். இன்றைக்கி வீடியோ ஒரு குட்டி வீடியோவை தான் இருக்க போகுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தொடருவோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 வீடியோ பக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முழுக்க முழுக்க யோக முறையை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றம் அடைவது, ஞானம் அடைவது, இல்லை முக்தி அடைவது அப்படின்னு சொல்வதற்கு உண்டான வழிகள் தான் இந்த நூலில் முழுக்க முழுக்க இருக்குது. இதை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல. இது எந்த பப்ளிகேஷன்னு எனக்கு தெரியல. தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அடிங்க, PDF வருது. நானும் அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்த்துட்டே வரலாமே. பாடல் கீழே வந்து இங்கிலீஷ் மீனிங் இருக்கும், சரிங்களா? தமிழில் இல்லை. ஸோ ஒன்றா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். சரி, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விஷ்ணுவை நான் வணங்கி இதை ஆரம்பிக்கிறேன் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷ்ணுவானவர்னுடைய தன்மை எப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் வந்து ஒரு சித்தாத்மா அப்படிங்கிறாரு. சித்தாத்மா என்ன, எல்லாம் தெரிந்த ஒரு தன்மை அப்படின்னும், ஆனந்தமயமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஸோ நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியும், அந்த ஒரு காரணத்தினால அவரை சச்சித் ஆனந்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. சத் எல்லாமே, சித் எல்லாம் தெரிந்த ஒரு நிலை, இது ரெண்டுமே இருக்கக்கூடியதுனால அவர் ஆனந்தமான ஒரு மனோநிலையில் இருக்கார். ஸோ சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. முதல் பாட்டு வணக்கம், இறை வணக்கம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கடவுள் வாழ்த்து. ஸோ அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது பாட்டிலிருந்து நமக்கு செய்தி எப்படி வர ஆரம்பிக்குது, என்ன அப்படின்னு சொன்னால், சங்கிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சன்னியாசி, அவருக்கு வந்து இந்த ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வேட்கையின்பால் இந்த நாடு முழுக்க சுற்றுறார். சுற்றி 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 போகிறாரு. அவருக்கு வந்து எந்த ஒரு இடமும் வந்து அவருக்கு சரியாக ஒரு பிடிப்பாக அவருக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல. அப்படி சுற்றி சுற்றி வரும்பொழுது இந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னு சொன்னால், நைமிசாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்டுக்கு வர்றார். அந்த காட்டுக்கு வரும்பொழுது அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா, அந்த காடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். பெரிய பெரிய மரங்களும் பூஞ்சோலைகளும் அழகாக பழங்கள் நல்ல நறுமணம் மிக்க பூக்கள் எல்லாம் இருக்கான். இந்த ஃபால்ஸ் எல்லாம் விழுகுது, அந்த ரிவர்ஸ் எல்லாம் போகுது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கான் அந்த காடு பார்க்குறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த நைமிசாரண்யம்னு சொல்லக்கூடிய அந்த காட்டில் ஒரு மாமரத்துக்கு கீழே ஒரு மேடை அமைச்சு, அந்த மேடை மேலே தத்தாத்ரேய முனிவர் தியானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது அவரை சுற்றி அவருடைய சீடர்கள்லாம் உட்காந்து அவர் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பத்மாசனத்தில் அவருடைய அந்த இரண்டு இந்த பத்மாசனம் இப்படி போட்டிருப்போம்ல, ஸோ அந்த தொடை மேலே அந்த கையை வந்து இப்படி வச்சு அமர்ந்திருக்கார் தியானத்தில். இதுதான் அந்த காட்சியினுடைய அமைப்பு, சரிங்களா? அப்படி அமர்ந்திருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, சங்கிருதி பேசாமல் அமைதியாக போய் அந்த அவர்களுடைய சீடர்களோட சீடராக இவரும் அப்படியே அமர்ந்துக்கிறார். கரெக்டாக இவர் போகவும் தத்தாத்ரேயர் கண்விழிக்கவும் சரியாக இருக்குது. அப்போது, ஓ சங்கிருதி, நீ இங்கே என்ன எதிர்க்கப்பா என்ன வந்த, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சங்கிருதி சொல்கிறாரு, சுவாமி எனக்கு வந்து இந்த யோக ஞானம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இது ரொம்ப பெரிய ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், இது வந்து அப்படி ரொம்ப இலகுவாக அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது, இருந்தாலும் நீ கேட்டுட்டே அப்படிங்கிறதுக்காக உனக்கு இலகுவாக புரியிற மாதிரி சுருக்காக நான் வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்போது யோகம் அப்படின்னு, யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது 4 வகையான யோகங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குது. 1 மந்திர யோகம், 2 லய யோகம், 3 ஹத யோகம், 4 ராஜயோகம். இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இந்த 4 வகையான யோக முறைகளில் மித்த 3 இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. யார் ஒருவன் இந்த ராஜயோகத்தை பின்பற்றுகிறானோ அவன் எளிமையாக வந்து ஞான பாதையை அடைந்து விடுவான் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ராஜயோகத்தில் 4 படிநிலைகள் உண்டு. 1 ஆரம்பம், ஸோ ஸ்டார்டிங் பிகினிங் ஸ்டேஜ். 2 கத அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது என்னென்னா பயிற்சி, முயற்சி, வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ படம் சொல்லி தருவாங்க, அதை வந்து நம்ம ஒரு வைராக்கியத்தோடு அதை நம்ம செய்யணும், இது 2 ஸ்டேஜ். 3 பரிச்சயம், ஸோ இது வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி. ஸோ படிச்சுக்கிட்டதை, முயற்சி செஞ்சதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். 4 அப்படின்னு பார்க்கும்போது நிஷ்பத்தி. ஸோ ஆப்வியஸ்லி, ஸோ அந்த இடத்துல தான் சமாதி நிலை அப்படிங்கிறது வாய்க்கும். எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அதை நம்ம கற்று உணர்ந்ததற்கு பிறகு அதை அந்த பயிற்சியின் வாயிலாகவே அப்படியே அமைதியாக உட்கார்றதுங்கிறது 4 ஸ்டேஜ். ஸோ 4 யோக முறைகள் உண்டு. அந்த 4 ராஜயோகம் சிறந்தது. அந்த ராஜயோகத்தில் 4 படிநிலைகள் இருக்குது. அந்த 4
இதுதான். இப்போ நான் உனக்கு இந்த ஒரு ஒரு யோகத்தை பற்றியும் தெளிவாக அப்படியே டீட்டெயில்டாக சொல்லிகிட்டே வர்றேன் அப்படிங்கிறார். முதல்ல இருக்கக்கூடியது மந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதகன், இந்த யோக முறையை பயிற்சி செய்யக்கூடியவன், இவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மந்திரத்தை அவனுடைய அவயங்கள் கூட வச்சுருப்பான் அப்படிங்கிறார். ஸோ ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு தன்மைகள் உண்டு. அப்போ இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து அதை சொல்ல 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 வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒரு சிலது இருக்கும், மனதிற்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஒரு சிலது இருக்கும். இப்படி தொடர்ந்து அந்த சாதகனானவன் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அவனுக்கு நிறைய சித்திகள் எல்லாமே வாய்க்கப்பெறும். இப்போ நம்ம சித்துக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு இந்த மந்திர யோகத்தின் மூலமாக வாய்க்கப்படும். இது யாருக்காக இந்த மந்திர யோகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது, இலகுவான மனம் படைத்தவர்கள், ஞான உபதேசம் சொல்லியும் அவங்களால் அதை புரிஞ்சிக்க முடியல, மண்டையில் ஏற்றிக்க முடியல, ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இந்த உலகத்தை சம நோக்கில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இல்லாதவர்களுக்கு இந்த மந்திர யோகம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஸோ இதை தொடர்ந்து அவன் 12 வருட காலம் பயிற்சி செய்யும் பொழுது அவனுக்கு ஞானமும் பிறக்கும், கூடவே வந்து இந்த சித்துக்களும் வந்து அவனுக்கு கைவரப்பெறும் அவனுக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த மந்திர யோகம் எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, அதம சாதகம் அப்படிங்கிறார். அதமம்னா என்ன, ரொம்ப குறைவு, பெரிய ஒரு பிரம்மாண்டமாக பேசக்கூடிய அளவுக்கு அது சொற்பமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 4 வகையான யோகங்களில் இந்த மந்திர யோகம் அப்படிங்கிறது அதம சாதகம், அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறது. பிகாஸ் ஏன், ஒரு நல்லதை சொன்னால் கூட புரிஞ்சிக்க முடியாதவனுக்கு வேறு வழி இல்லை, அவனை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக சித்துக்கள் வேணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பயிற்சியாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறாரு. ரெண்டாவது இருக்கக்கூடியது லய யோகம் அப்படிங்கிறது. இந்த லய யோகம் அப்படின்னா என்ன, இந்த சித் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பார்த்திங்களா, நம்மளுடைய அதுதான் நம்ம இறைநிலை, இல்லை எல்லாம் தெரிந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ரொம்ப இலகுவாக சொல்ல போனால், ரொம்ப அப்படியே செக்மெண்ட் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால், யோக வசிஷ்டம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சித்துன்னு என்னென்னு தெரியும், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா மனசு. ஸோ இந்த மனதை அமைதிப்படுத்தி அடக்கி ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது தான் லய யோகம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இது இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனசை வந்து அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்துறதுக்கு நிறைய சங்கேதங்கள் வந்து உள்ளது அப்படிங்கிறது. சமஸ்கிருத வார்த்தை சங்கேத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய சங்கேதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆதிநாதர் வந்து 8 கோடி சங்கேதங்களை வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஏற்றார் போல 8 கோடி சங்கேதங்கள் சொல்லி தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, உடனே இவர் கேட்குறாரு, யார் இந்த ஸ்டூடெண்ட்டாக வந்தார் பார்த்தீங்களா சங்கிருதி, அவர் கேட்குறாரு, ஆதிநாதனா அது யார், அவர் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், ஆதிநாதன், சிவன், ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பெயர்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த மாதிரி இதர பெயர்கள் எல்லாமே. இவர் வந்து அந்த சங்கேதங்களை எங்கே சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீகந்த மலை, அந்த மலையில் அமர்ந்து அவனுடைய மனைவியான கௌரி கூட பல லீலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, பொத்தி குறுக்கு புத்தியில் போகக்கூடாது, சரியான முறையில் யோசிக்கணும், பல லீலைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவுட் ஆஃப் மர்சி, ஸோ ஒரு தன்னுடைய ஏவல் பணி செய்வதற்குண்டான தேவதைகள் உண்டு, அதற்கப்புறம் பூதகணங்கள் உண்டு. ஸோ அவர்கள் மேலே வந்து ஒரு இரக்கம்னு சொல்கிறதில்ல, அது வந்து ஒரு ஒரு மன சந்தோஷத்தினால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இந்த மாதிரி யோக ஞானங்களை வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஹிமாக்ஷ மலை, அதில் இருக்கக்கூடிய சித்திரகுத்த மலை முகட்டில் அமர்ந்து தான் இதை சொல்கிறாராம். அவர் சொல்லும்பொழுது அந்த சுற்றி இருக்கக்கூடிய காட்டினுடைய அமைப்பு எப்படி இருந்ததுதான், வாழைப்பழம் இருக்குல்ல, ஸோ பனானஸ், ஸோ அது நிறைஞ்ச காடாக வந்து அந்த இடத்துல இருந்ததான். ஸோ அந்த இடத்துல உட்கார்ந்து தான் இவர்களுக்கு எல்லாத்திற்குமே இந்த சங்கேதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை சங்கேதங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, தத்தாத்திரேயர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்தையும் சொல்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், பட் சொல்லலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும், அதை நீ புரிஞ்சுக்கணும், ஸோ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். தினசரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயிற்சி பண்ணுவதற்குண்டான முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன், அதுவே போதுமானது, அதுலேயே உனக்கு வந்து வேணுங்கக்கூடிய அந்த அளவுக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இது அவருக்கு சொன்னதுன்னா, இன்னும் ஆப்வியஸ்லி இது நமக்கும் சொல்லக்கூடியதான், ரொம்ப இலகுமான விஷயங்கள் தான். ஒன்றுன்னா அப்படி பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுங்க, இந்த ஃபஸ்ட்டு ஒன் இவ்வளோ நாள் வசிஷ்டர் முக்கி முக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்காரோ அதே விஷயத்தை இவரும் சொல்கிறார். முதல் விஷயம் என்னென்னா, சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா என்ன, இந்த பில்லி சூன்யம் கிடையாது, சூன்யம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். அப்போ ஏதும் இல்லாத அந்த இறைத்தன்மையை நீங்கள் எப்படி கும்பிடணும், அந்த ஏதுமில்லாத ஒரு தன்மைக்கு நீங்களும் போகணும். அப்போ இந்த எதுவுமே இல்லாமல் வெம்பரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும், எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, உங்கள் ஒரு ஒரு ஸ்பேஸ்ன்னு நினச்சிங்கன்னா கூட அந்த இடத்துல
ஸ்டார் அது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படி கூட இல்லாமல் எம்டி ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வெம்பரப்பு சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மேலே உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ இது இன்றைக்கி பார்த்தோம்னா டிரான்சிடென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கைண்ட் ஆஃப் திங் தான். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நிற்க நடக்க தூங்க போக வர்ற எல்லா நேரத்திலும் இதை பண்ணலாம். ஏன், புத்தி வந்து எதுவும் இல்லாத ஒரு விஷயத்து மேலே கவனம் வச்சுட்டே இருக்குது அப்படின்னா இன்னும் எண்ணங்கள் ஓடாதுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுதான் முதல் பயிற்சி, இதை நீ செய்யலாம். இது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மூக்கினுடைய நுனி, இந்த நுனி திருப்பி டவால்னு கமெண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு எடுக்காதீங்க, அவர் சொல்கிறது இந்த நுனி மேலே நீ கவனம் வச்சுட்டே இருக்கிறது. இது ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி என்னென்னா, தலையினுடைய பின்புறம், இந்த பிந்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல இந்த ஐயருக்கு ஜுண்டி போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடம், அந்த இடத்துல தலையினுடைய பின்புறத்தில் வந்து உன்னுடைய கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னால், உன்னுடைய புருவ மத்தி. ஸோ புருவ மத்திங்கிறது இந்த இடம் கிடையாது, இந்த இடம் தான் புருவ மத்தி, ஏன்னா அதுதான் டைரெக்டாக பீனல் கிளாண்ட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ புருவ மத்தியில் நீ வந்து கவனத்தை வைக்கிறதுங்கிறது. இந்த மேல் சொன்ன மூணு விஷயத்தை காட்டிலும் இந்த புருவ மத்தியில் கவனம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ இதை தொடர்ந்து யார் ஒரு சாதகன் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கானோ அவனுக்கு முக்தியும் கிடைக்கும், எல்லா விதமான சித்திகளும் அவனுக்கு வந்து கைவரப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போது எஸ், இந்த மாதிரி அவர் சொல்கிறார். இது போக இன்னொரு வழியும் சொல்கிறார். என்னென்னா, சமணங்கால் போட்டு கீழே உட்காருவோம்ல, ஒரு சிலர் வந்து வலது கால் தரையில் போடும், ஒரு சிலருக்கு வந்து இடது கால் தரையில் போடும். ஸோ அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. அந்த மாதிரி உட்காரும்போது எந்த கால் தரையில் பட்டுக்கிட்டு இருக்கோ, அந்த தரையில் பட்டுக்கிட்டு இருக்க காலினுடைய கட்டவரல் இருக்குல்ல, அது மேலே முழுக்க முழுக்க நம்மளுடைய கவனத்தை வச்சுட்டு இப்படி வானத்தை பார்த்த மாதிரி பேன் இப்படி உட்காந்துருக்கணும். இப்படி அவன் டே என்னடா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் கேட்போம் இல்லையா, ஒவ்வொரு ஆளை பார்க்கும்பொழுது அவ்வளோதாங்க. செத்த பிணம் போல் இப்படி இப்படியே உட்காந்து தொடை மேலே இப்படி கையை வச்சுட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கணுமா இப்படியே. அப்போ அந்த ஒரு உடம்பு ஃபுல்லாக அப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கும், போன மாதிரி இருக்கணும், இப்படி இப்படியே இருப்போம் பேன். இது மிக சிறந்த ஒரு முறை இருக்குது, இதையும் நீ தாராளமாக பயிற்சி பண்ணலாம், இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான் அப்படிங்கிறாரு. இது மூலமாகவும் உனக்கு நிறைய சித்திகள் எல்லாமே வந்து வாய்க்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். அப்போது இது சொல்லும் பொழுது இதுதான் பகவான் சங்கரர், ஸோ ஈஸ்வரனை தான் சொல்கிறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கேதங்கள் வந்து சொல்லித்தந்திருக்கார். ஸோ இது எல்லாமே எதை ஃபோக்கஸ் பண்ணுது, மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு தான். ஸோ இதுதான் வந்து லய யோகம் அப்படிங்கிறது. அடுத்தது கர்மயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு வந்து கிரியா யோகம் அப்படின்னு பேர் உண்டு, ராஜயோகம் அப்படின்னு பேர் உண்டு. ஸோ இதில் வந்து இது என்னென்னு உனக்கு சொல்கிறேன். இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது எட்டு பகுதிகள் அதில் உண்டு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. இந்த எட்டு விஷயங்கள் இதில் உண்டு. யார் ஒருவன் இதை சரியாக புரிந்து கொண்டு இதன்படி அவனுடைய பயிற்சியை செய்கிறானோ அவனே இந்த ஆன்ம ஞானத்தினுடைய அனைத்து இந்த பழங்களையும் பறித்தவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ புராணங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே அவனுக்கு வந்து தானாகவே தெரியும், அவன் அதுவாகவே ஆவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யக்ஞவல்கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முனிவர் எல்லாமே வந்து இதை தான் பயிற்சி பண்ணனாங்க. அவருக்கு வந்து இதை அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது போக மகரிஷி கபிலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருடைய சீடர்கள்லாம் ஹதயோகம் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணாங்க. அதுலேயும் எட்டு வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொன்னால், மகாமுத்திரை மகாபந்தனம் கேசரி முத்திரை ஜலந்தர பந்தனம் உத்தியான பந்தனம் மூலபந்தனம் விபரீத கரணி, அதாவது சிரசாசனம்னு சொல்லுவோம் தலையில் நின்றுருப்பாங்களே அது, அதுக்கப்புறம் வஜ்ரோலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வஜ்ரோலிலையும் மூணு வகை இருக்கான், வஜ்ரோலி அமரோலி சகஜோலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு இருக்கான். ஸோ இது எல்லாமே எது கீழே வருது, ஹதயோகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீழே வருது. இதன் உண்டான லட்சணங்கள், இந்த மேலே சொன்ன இந்த யோக முறைகளுக்கு உண்டான லட்சணங்கள், அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அது என்ன, அந்த டிசிப்ளின்ஸ், அதனுடைய டெஃபினிஷன் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. இயமம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பத்து வகையான இயமம் இருக்குது. எந்த ஒரு ஞானியோ ரிஷியோ அந்த இயமத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அவன் வந்து அவ்வளோதான், அவன் முக்தி அடைகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியுமே வந்துடும். இயமத்தை சரியாக பத்து இயமம் என்னென்னு சரியாக புரிஞ்சு அதன்படி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் முக்தி கன்ஃபார்ம் அப்படின்ட்டார். அதுக்கு உண்டான ஒரு வழி என்ன, சாத்வீக உணவு. எப்படி சொல்கிறாருன்னா, இலகு ஆகாரம் அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப எளிமையாக செரிக்கக்கூடிய அந்த உணவு மட்டும்தான் அவங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு. அடுத்தது இயமத்துக்கு அப்புறம் நியமம், அது வரும்பொழுது அதனுடைய ஒரே இது அந்த நியமத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு இது என்னென்னா, அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது. ஸோ பத்து வகையான இயமமும் அடுத்து இருக்கக்கூடிய நியமமும் இது சரியாக சொல்லணும். இப்போ நியமம் பத்து, அது என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இயமம் நியமம், அதில் அஹிம்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோபாவம் உங்ககிட்ட இருக்கணும். இது ரெண்டு இருந்துட்டாலே
இது போதும் நீ முக்தி அடைகிறதுக்கு அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது ஆசனம்னு வரும்பொழுது 84 லட்சம் ஆசனம் இருக்கான். எவ்வளோ? ஒன்று ரெண்டு இல்லை, 84 வகையான ஆசனங்கள் உண்டான், 84 லட்சம் வகையான ஆசனங்கள் உண்டான். அத்தனை ஆசனங்கள்லையுமே கம்பேர் பண்ணும்போது பத்மாசனம் அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்படிங்கிறார். ரொம்ப ஈஸியாக வந்து உனக்கு என்ன வேணுமோ அது வந்து உன்னால் பத்மாசனம் அப்படிங்கிறதுல அடைய முடியும் அப்படிங்கிறார். டைம் ஆகிப்போச்சு, பட் எனிவே பத்மாசனம் போடும்பொழுது எப்படி உட்காரணும், என்ன வகையான பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னால் பத்மாசனம் உட்கார முடிஞ்சதில்லை, உட்கார முடியவர்களுக்கு வந்து இதை சொல்கிறேன், என்னால் செஞ்சு காமிக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. இந்த பத்மாசனம் அப்படின்னு போடும்பொழுது ஒன்றா வலது காலை நீங்கள் மேலே எடுத்து வைக்கலாம், இல்லை இலது காலை மேலே எடுத்து வைக்கலாம். ஸோ அதை அவங்களுடைய விருப்பம், எது மேலே இருக்கணும்னு இதெல்லாம் கண்டிஷன்லாம் கிடையாது, அவரே அதை தான் சொல்லியிருக்கார். ஸோ இப்படி காலை மேலே எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, இப்படி கால் வந்து இப்படி க்ராஸாக போகும்ல, இந்த க்ராஸ் இந்த ரெண்டனும் க்ராஸ் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த மிட் பாயிண்ட்டு இது எங்கே இருக்கணும்னா நம்மளோட தொப்புளுக்கு நேராக இருக்கணும் அப்படிங்கிறார். ஸோ அதுதான் லாஜிக். இப்படி க்ராஸ் ஆகும்பொழுது இந்த மிட் செக்ஷன் வந்து நம்மளுடைய தொப்புளுக்கு நேராக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி தொப்புளுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய இந்த குதிங்கால் இருக்கும்ல, இந்த குதிங்கால் இருக்கும்ல, இப்படி இருக்கும்ல, இந்த க்ராஸ் வந்து தொப்புளுக்கு நேராக இருக்கும். அந்த குதி மேலே இந்த கை இப்படி வச்சுக்கிறதாம், அந்த குதி மேலே இப்படி கை இப்படி வச்சுக்கணும். கையை வச்சுட்டு நாக்கு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய நாக்கை இந்த குண்டு லகரம் இல்லு சொல்ல தெரியுமா, இந்த நாக்கை வந்து பல்லனுடைய இந்த பின்பகுதி இருக்குல்ல, மேல் வரிசை பல்லனுடைய இந்த பின்பகுதியில் இப்படி மேலே வைக்கணும். இது பள்ளி இருக்குல்ல, செவத்தில் ஓடுற பள்ளி குண்டு லகரம் இல்லு, அது வந்து அந்த நாக்கினுடைய பின்பகுதியில் இப்படி வைக்கணும், பல்லனுடைய பின் வரிசை மேல் வரிசையில் இப்படி வைக்கணும். அப்போ அப்படி வச்சுட்டு இப்படி இப்படி கழுத்து இருக்குல்ல, இந்த தாடை இருக்குல்ல, நெஞ்சோடு இப்படி வச்சுக்கணுங்கிறார். ஸோ பத்மாசனத்தில் உட்காந்துட்டு நாக்கை வந்து இப்படி மேலே இப்படி வச்சுட்டு, ஸோ அந்த மேல் பகுதி இருக்குல்ல அதில் நாக்கு இப்படி அமுந்திருக்கும், அப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கணும். மூக்கனுடைய நுனியை நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்னா எவ்வளவு கொள்ளமோ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை நல்லா உள்ளு இழுக்கணும். அப்போ உங்களோட வயிறு வந்து நல்லா இப்படி பொறுமி வரும். எவ்வளவு நேரம் மூச்சை அடக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு பொறுமையாக வெளிவிடணும். இவ்வளோ இதுதான் பயிற்சி, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பத்மாசனம் உட்காந்து செய்யக்கூடிய பயிற்சி முறை அப்படிங்கிறாரு. அனைத்து வகையான நோய்களும் உங்களை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறார். நோயே வராது உனக்கு, இருக்கு உன் உடம்புல அப்படியே நோய் இருந்தாலும் அனைத்து வகையான நோயும் உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிறாரு. புத்திசாலி சாதகன் இதை சரியாக செஞ்சு பர்ஃபெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனே பெரியால் அப்படின்ட்டு. இதுதாங்க பயிற்சி முறை. அடுத்தது வந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு பயிற்சி பண்ணியிருக்கீங்களா, பண்ணதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்ததாங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக மக்களுக்கு தெரிகிறது நல்லது தானுங்களா. ஸோ அந்த ஒரு காரணத்திற்காக நாளைக்கு வண்டியில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிதன்கள், நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி நன்றி.